நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தான் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்ற நினைப்பில்லை. கட்சியில ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்ற ஒரு ஒத்த காலில் நிக்கல என்ற ஒரு புதிய குண்ட தூக்கி போட்டிருக்கின்றார். அந்த கட்சியினுடைய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய விபிபி பரமேஸ்வரன் அவர்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசையே இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக அதிமுகவில் அடிதடிலாம் நடக்குது. ஆன்னா நீதிமன்றத்துக்கு ஓடுறாங்க, ஹூன்னா தேர்தல் கமிஷனுக்கு ஓடுறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆசை இல்லாமல் தான் இத்தனையும் நடக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுகிறது. ஆனால் விபிபி பரமேஸ்வரன் அவர்கள் வேற ஒன்றை சொல்ல வருகின்றார். இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியே வேண்டாங்கிறார். யாரு பொதுச்செயலாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அந்த பதவி ஏற்றாலும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றார். அது லாஜிக் தானா? எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகக்கூடாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் நியாயமானதுதானா என்று நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது, பரமேஸ்வரன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வராரு? கைகூடி வருகின்ற பொழுது தாழியை போட்டு உடைச்சிட்டாரா என்பதையும் நம்ம பார்க்க போறோம். பன்னீர்செல்வத்தினுடைய லாஜிக்கான விஷயம் என்ன? அதிமுக தொண்டர்களுக்கு இடையில ஒரு அனுதாபத்தை உருவாக்க பார்க்கிறார். அம்மாலாம் எவ்வளவு பெரிய லெஜெண்டு, அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அதனால அம்மா வகித்த பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வந்து கைப்பற்றக்கூடாது. அப்படி கைப்பற்றினார் என்றால் அது துரோகம். யாருக்கு செய்கின்ற துரோகம்? ஜெயலலிதாவுக்கு செய்கின்ற துரோகம் என்று அடையாளப்படுத்துகின்றார். அப்பதான் துணிச்சலாக தன்னை யாரும் பொதுச்செயலாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறார். ஆனா அதிமுகவில் மாவட்டந்தோறும் கட்சி தலைமைக்கு மாவட்ட செயலாளர்கள் என்று இருக்காங்க நிறைய பேர். அந்த மாவட்ட செயலாளர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள், ஏப்பா எடப்பாடி பழனிசாமி வகித்த மாவட்ட செயலாளர் பதவிப்பா, பன்னீர்செல்வம் அவர்கள் வகித்த மாவட்ட செயலாளர் பதவிப்பா, அதனால அந்த மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த மாவட்ட செயலாளர் பதவி நான் ஏற்றுக்கொண்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் செய்கின்ற துரோகம், பன்னீர்செல்வத்துக்கு நான் செய்கின்ற துரோகம். அதனால அவங்க வகித்த பதவியை, எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க மாநில தலைமையில் இருக்காங்க, கட்சியை வழி நடத்துகிறாங்க, அவங்க வகித்த பதவி வந்து எனக்கு தெய்வம் போன்றது, நான் பதவியேற்றுனா அவமதிப்பது போன்று என்று என்றைக்காவது மாவட்டம் தோறும் இருக்கின்ற மாவட்ட செயலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? எப்படா கட்சியில் பதவி தருவாங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள். கமுக்கமாக கட்சி பதவியை கைப்பற்றுகின்றார்கள். ஆனால் பொதுச்செயலாளர் ஆகக்கூடாது என்பதற்காக, அதை தடுப்பதற்காக எவ்வளோ பெரிய சப்ப கட்ட கட்டுறாரு பாருங்க. மாவட்ட தலைமைக்கு வேண்டுமானால் செயலாளர் பதவி இருக்கலாமா, ஆனால் மாநில தலைமைக்கு மட்டும் பொதுச்செயலாளர் பதவி இருக்கக்கூடாதான். சரி, ஜெயலலிதா மீது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கறையா, அவ்வளோ பாசமா நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனது யார் ஆட்சியின் போது? பன்னீர்செல்வம் தான் அப்போ ஆட்சியில் இருந்தார். அவங்கள அடக்கம் செய்கின்ற பொழுது அவங்க இடத்துல இருந்து ஒருபடி மண்ணை கொண்டு போய் கங்கையில் கரைச்சாங்களா இல்லையா? லோக்கல் இருக்கின்ற காவேரியில தான் வந்து ஒருபடி மண்ணை கொண்டு போய் கரைச்சாங்களா? கரைக்கல. இத்தனைக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, ஆத்திகமாக வாழ்ந்தவர்கள், நாத்திகமாக வாழல. ஆனால் நம்முடைய கலைஞர் இருக்கா தெரியுமா, வாழ்நாள் முழுவதும் கடவுள் மறுப்பு கொள்கையிலேயே வாழ்ந்தவர், நாத்திகம் பேசியே வாழ்ந்தார். ஆனால் அவர் இறந்து விட்ட பிறகு அவர் இடத்தில் இருக்கின்ற ஒரு இப்படி மண்ணை கொண்டு போய் கங்கையில் கரைச்சாங்க. ஸோ ஜெயலலிதா மீது இவங்களுக்கு விசுவாசம் இருந்தா அந்த அம்மாவுக்கு வருடந்தோறும் பிறந்தநாள் விழாவும் வருடந்தோறும் நினைவஞ்சலியும் செலுத்துகின்ற இவங்க ஒரே ஒரு நாள் கங்கைக்கோ காவிரிக்கோ போய் அவங்களுக்குன்னு தர்ப்பணம் எதுன்னு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் தன் தாய் தாயின்றாங்க, தாய் சாணத்திலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஆனால் கலைஞருக்கு வருடா வாடம் இது நடக்கிறது, கங்கை வரைக்கும் போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஜெயலலிதா மீதுலாம் அக்கறை கிடையாது. கட்சி பதவியை யாரும் கைப்பற்றிவிடக் கூடாது என்பதுதான் இவங்க எண்ணமாக இருக்குது. அதாவது திமுகவை கொஞ்சம் உதாரணமாக வச்சுக்கலாமே. திமுகவில் கலைஞர் இருந்தார், அவர் லெஜெண்டு கிடையாதா? அவருக்குரிய மரியாதையை அவங்க மகன் முக ஸ்டாலின் ஐயா தரவே இல்லையா? ஐயோ, எங்கள் தந்தையார் வகித்த பதவி, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவர் எத்தனை துறைகளில் கால் பதித்தவர், திரைத்துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, அரசியல், இசை, அப்புறம் சொற்பொழிவு, இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயணித்து இருக்கின்றார். அவ்வளோ பெரிய ஆளுமை வகித்த திமுகவுடைய தலைவர் பதவியை நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி ஏற்றுக்கிட்டா என் தந்தைக்கும் அவர் வகித்த பதவிக்கும் நான் செய்கின்ற துரோகம் என்றா பேசிகிட்டு இருக்கின்றாரு? கிடையாது. கட்சியில் பெரும்பான்மையான ஒரு பேர், கட்சியை கட்டுப்படுத்துகின்ற திறமை இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது,
மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தா சரியா இருக்கும் என்று சொல்றாங்க. உடனடியாக கட்சி தொண்டர்களுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியில மூத்தவர்களும் இதுவரைக்கும் கலைஞருடன் இருந்து கட்சியை வழிநடத்தவர்களும் வழிவிட்டு ஒதுங்கி நின்று கட்சியினுடைய எதிர்காலத்தை கருதி வாப்பா ஸ்டாலின் அவர்களே கட்சி தலைமை ஏற்க வா என்று அழைக்கின்றார்கள். அப்படி சுமூகமாக திமுகவில் கட்சி தலைமையானது மாற்றம் ஏற்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு கட்சியானது ஆட்சியை கைப்பற்றி இன்றைக்கு வலுவான இடத்துல இருக்கிறது. இப்படி கட்சியுடைய ஒற்றை தலைமை இருப்பதனாலதான் முடிவு விரைவாக எடுக்கப்படுகிறது, தீர்க்கமாக எடுக்கப்படுகிறது, குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. அந்த கட்சியை யாரும் விமர்சிக்க முடியாத அளவுக்கு வழிநடத்தி செல்கின்றார் மு க ஸ்டாலின் ஐயா. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை தலைமை இருந்தது, நல்லா தானே இருந்தது என்று சொல்றார். என்ன நல்லா இருந்தது? இரட்டை தலைமை இருக்கின்ற வரைக்கும் தேர்தலை சந்திச்சீங்க, எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று விட்டீர்கள். இல்ல நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன், என்னையே வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு தர சொல்றீங்க, நியாயமா இருக்குமா அப்படின்னு. நீங்க தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தீங்க, எத்தனை முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை வந்து சந்தித்தீங்க, என்னைக்காவது ஒரே ஒரு நாள் வெற்றியை வந்து நீங்க சுவைத்திருப்பீங்களா? சோ உங்க பகுதியிலே வெற்றியை தவற விட்டுருக்கீங்க. ஆனா கேட்டா கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் வேண்டாம், அம்மாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமான காரணங்கள் கிடையாது. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றுவதை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணமா இருக்கு. இப்போ அதிமுகவினுடைய மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையினுடைய மாநில செயலாளராக இருக்கின்ற வி பி பரமசிவம் அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாமே. இப்போ நல்ல தலைவராக திமுகவில் வலிமையாக ஸ்டாலின் ஐயா இருக்கின்றார். அதற்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்தகட்ட தலைவராக வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். அவர் வளர்க்கப்படுகின்ற தலைவராக இருக்கின்றார். கட்சியில உழைத்தவர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு அவரை மெனக்கிட்டு வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு கூட கட்சியில எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. கட்சியினுடைய கடைகோடி தொண்டனாயிருந்து கிளைக்கழக செயலாளராயிருந்து ஒன்றிய செயலாளராகி மாவட்ட செயலாளராகி கட்சியினுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அதுக்கப்புறம் தலைமை நிலைய செயலாளராகி அதற்கு பிறகு முதலமைச்சராகி இப்படி படிப்படியாக வளர்ந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அடையாளம் காணப்பட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்படலை என்றாலும் கூட சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். தன்னுடைய இடத்தை அழகாக தக்க வைத்துக் கொண்டார். இப்படி தக்க வைத்துக் கொண்ட பிறகு ஆட்சி காலத்திலும் சரி ஆட்சியை இழந்த பிறகும் சரி திமுக வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். இதைதான் வந்து தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி கட்சிக்குள்ள சமரசமே இல்லாம ஒரு போராளியாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதன் காரணமாக தொண்டர்கள் தான் ஆசைப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியில் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கின்றார். கட்சியினுடைய நெளிவு சுழிவுகள் தெரியும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான வழி தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தினா சரியா இருக்கும் என்று ஒவ்வொரு தொண்டர்களும் நினைக்கின்றார்கள். இது எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பேராசை கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னை புறம் ஒதுக்குகின்றார் என்று நினைக்கின்றார். இதெல்லாம் உண்மையான ரீசனே கிடையாது. தொண்டர்கள் ஆசைங்க ஒற்றை தலைமை வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒற்றை தலைமை விரும்புகின்ற பொழுது எப்படி நம்ம கட்சியில் மட்டும் இரட்டை தலைமையா இருக்க முடியும்? இரட்டை தலைமையாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு முரண்பட்ட விஷயங்கள் இருக்கிறது என்பதை பற்றி பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா? இல்ல சட்டமன்றமா இருந்தாலும் சரி பொதுவெளியில இருந்தாலும் சரி திமுகவை எதிர்க்கின்ற மனநிலை எடப்பாடிக்கு மட்டுமே இருக்கிறது. பன்னீர்செல்வத்துக்கு சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி திமுகவை எதிர்க்கின்ற மனநிலை கிடையாது. இப்படி திமுகவுடன் சமரசம் செய்யற மாதிரி கடுமையான விமர்சனம் இல்லாம அரசியல் நடத்தணும்னா காங்கிரஸ் போன்று நாம காணாம போயிடும். அதனால வளர்ந்து ஆட்சி ஆண்டு இருக்கிறது, எஃகு கோட்டையா இருந்திருக்கிறது, அது அப்படியே தொடரும்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் என்று ஒவ்வொரு தொண்டர்களும் நினைக்கின்றார்கள், கட்சி நிர்வாகியும் நினைக்கின்றார்கள். பெரும்பான்மை அடிப்படை, பெரும்பான்மை ஜனநாயகம் என்ற அடிப்படையில தொண்டர்கள் மனதில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்றால் கட்சி தலைமையை பெருந்தன்மையுடன் விட்டுக் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். பல தருணங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றார். அப்படி விட்டுக் கொடுத்ததுனாலதான் பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் நெஞ்சுமேனும் கட்சிக்குள்ள மதிப்பு இருக்கிறது. சில தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கின்றார்கள். இனி விட்டுக் கொடுக்காம முரண்டு பிடித்தால் அவர்களும் அவங்களை விட்டு விலகி விடுவார்கள். நாளுக்கு நாள் அவரை விட்டு விலகுகின்றார்களே, தெரியலையா? அவருக்கு ஆளுமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளலையா? இன்னுமா வந்து பாத்தீங்கன்னா சட்ட போராட்டம் நடத்துவாரு, இன்னுமா தேர்தல் கமிஷனுக்கு ஓடுவாரு, அது அவருக்கு அழகு இல்லை. அவரு பின்னாடி இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார், இதையும் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கின்றார். சோ விட்டு கெடுத்ததுதான் அவருடைய அடையாளமா இருக்கிறது. தொண்டர்களுடைய அடையாளம் கிடையாது, கட்சி நிர்வாகிகளுடைய அடையாளம் கிடையாது. அதனால்
இந்த முறை ஆதரவு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தொண்டர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு கட்சி தலைவருடைய ஆசை அதானுங்க. தான் பொதுச் செயலராக இருந்தார், தான் தொடங்கின கட்சிக்கு புரட்சி தலைவர்கள், கட்சியில நாவலர் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க, அழகா விட்டு கொடுத்தார். இப்படி விட்டு கொடுப்பதனுடைய எண்ணம்லாம் என்ன? நான் அசைக்க முடியாத சக்தியாக தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்றேன், என்னை தவிர்த்து இந்த கட்சியில யார் அடையாளமா இருக்கின்றார்கள் என்று நினைத்து பொதுச் செயலாளர் பதவியே பிறருக்கு விட்டு கொடுத்தார். தான் தொடங்கின கட்சியில அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை இருந்த இந்த கட்சியில ஏதோ ஒன்று நியமன பதவியாக வந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன், பொதுச் செயலாளர்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்று எதிர்ப்பு தெரிவிப்பின் மூலமாக ஒட்டுமொத்தமாக கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கின்றார் என்று விபிபி பரமசிவன் அவர்கள் காட்டமான கருத்தை செய்தியாளர் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார். உங்க கருத்து என்ன சொல்லுங்க? அதிமுக குற்ற தலைமை வேண்டுமா? எடப்பாடி பழனிசாமி ஆசைப்படலையா? தொண்டர்கள் தான் ஆசைப்படுறாங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.